Hi friends, welcome to Abhi's Cooking Diary. இன்னைக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே நம்ம கடைகளில் வாங்குறது தான் ஜாஸ்தியாயிருச்சு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் முன்னாடி காலத்துலலாம் பண்ணக்கூடிய சுசியம் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இதுக்கு நான் கடலைப்பருப்பு 2 கப் எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை அவிய வைக்க முன்னாடி நம்ம ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் மைதா மாவு, அரிசி மாவு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து 1¼ கப்பிலிருந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். துருவன தேங்காய் 1 கப், அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் நெய், ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ரொம்ப சுலபமாக அந்த ஸ்நாக் வந்து நம்ம செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை குக்கரில் நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. 4 to 5 whistles வச்சோம்னா நல்லா குழஞ்சி அவிஞ்சு வந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்துருக்கிறதுனால 4 to 5 whistles நல்லா வெந்துடும். அந்த சமயத்தில் நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் ஃப்ரைங் பேன் வச்சு அதில் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு அந்த துருவின தேங்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 5 whistles அப்புறம் ஸ்டீம் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பருப்பு வெந்திருந்துச்சு. இப்போ இதை நல்லா நம்ம மசிச்சுக்கலாம். கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குதா செய்து இது நம்ம இன்னமும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் கொஞ்சம் திக்காக வர்ற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். நல்லா மசிச்ச இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இதை கூட நம்ம அந்த வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துக்கோங்க, வெல்லமில் தூசி எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. தூசி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக இதிலே போட்டுடலாம். ஒருவேளை வெல்லமில் தூசி எதுவும் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை வந்து தண்ணியில் கரைச்சி ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியில் கரைக்கும் போது தண்ணி நிறையா விட்டுறக்கூடாது. இப்போ இதை வந்து லோ ஃப்ளேம்லே வச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா திக்காகி வர்ற வரைக்கும் வைக்க போகிறோம். அந்த டைமில் நம்ம அந்த 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கலாம். நம்ம அதே மாதிரி வறுத்து வச்சு தேங்காயும் இந்த சமயத்தில் நம்ம சேர்க்கணும். வெல்லம், ஏலக்காய் பவுடர், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டவ்வில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருந்து தெரியுது. இப்போ இதை வேறு ஒரு பேனில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆற வைக்கலாம். உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நேரமாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு நம்ம அவுட்டர் லேயர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா மாவு, அரிசி மாவு, அதோட கொஞ்சமாக சால்ட் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த பஜ்ஜி மாவுலாம் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி நல்லா தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நான் ஒரு 20 நிமிஷம் ஆற வச்சுருந்தேன். இது நல்லா திக்காயிருச்சு. உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி வரல அப்படின்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ உருண்டைகள் வந்து ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஓரளவு இந்த மாதிரி சைஸுக்கு எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் ஃப்ரையிங் பேன் வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இப்படி ஒரு உருண்டை எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பொரிக்கும்போது நல்லா மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்க வேண்டாம், மேலோட லேயர் கரைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி உருண்டைகளை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். இது ரொம்ப நேரம் பொரியணுன்ற அவசியம் கிடையாது, ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும்.
ஏன்னா உள்ளே உள்ள கடலைப்பருப்பு எல்லாம் வெந்திருக்கும். அரிசி மாவும் மைதா மாவுமே நமக்கு சீக்கிரம் வெந்துடும். ஸோ ரொம்ப நேரம் இருக்கணுன்றது இல்லை, ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். நமக்கு ஒரு சுவையான ஒரு ஸ்நாக் ரெடி ஆயிரும். இது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.